Hi students, welcome to our channel. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா செட் எக்ஸாமோட மெட்டீரியல்ஸ் செட் எக்ஸாம் கிளாसेस பார்த்துட்டு இருக்கோம். அதுல டே 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு சொன்னா செட் தியரியில பார்த்தோம். சோ இதுக்கு அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரோட செகண்ட் டாபிக் என்ன அப்படினா ஃபங்க்ஷன் மேப்பிங். இந்த மேப்பிங்னா என்ன? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோல நிறைய விஷயத்தை தெளிவா பார்க்க போறோம். சோ நார்மலா ஃபங்க்ஷன் ஒரு வேர்ட் இருக்கு, மேப்பிங்னு ஒரு வேர்ட் இருக்கு. ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஸ் ஏ காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த மீனிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபங்க்ஷன் வெர்சஸ் மேப்பிங் பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு ஜஸ்ட் ஒரு ரிலேஷன் இருக்கு, அந்த ரிலேஷனை மேப்பிங்னு சொல்றதா இல்லைனா ஃபங்க்ஷன் சொல்றதா? இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேப்பிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஏ கிராஸ் பிமா. ஏ கிராஸ் பினா ஏக்கும் பிக்கும் நடுவில் உள்ள பாண்டிங், அவ்வளோதான். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சின்ன பாண்டிங் இருந்தால் போதும், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பட் ஃபங்க்ஷன் அப்படி கிடையாது. ஃபங்க்ஷன் செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். மொத்தமாக வந்து ஃபங்க்ஷனை மொத்தம் மூணு விதமாக நம்ம சால்வ் பண்ணலாண்டம்மா செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்கூல் லெவலில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா வென் டயக்ராம், இந்த மாதிரி டயக்ராம் மாதிரி போட்டு இந்த மாதிரி டயக்ராம் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி போட்டுட்டு டயக்ராம் மாதிரி போட்டுட்டு கிராஃபிக்கல் மெத்தட் மாதிரி டயக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தா இதில் லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த டொமைன், அதுக்கப்புறம் கோ டொமைன்னு சொல்லுவோம். ஸோ இதில் பேபி அண்ட் மதர் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதாவது என்ன மீனிங்னா, ஒரு குழந்தைக்கு சிங்கிள் பேபி ஹேஸ் எ சிங்கிள் மாம், அதாவது இவங்கள நம்ம பேபின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போது இங்கே உள்ளவங்களில், தட் மீன்ஸ் இந்த இடத்துல உள்ள யாரோ ஒருத்தருக்கு ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா தான் இருக்கலாம். சப்போஸ் யார் இருக்க முடியாது, ரெண்டு அம்மா இருக்க முடியாது. அப்போ என்ன கூட இப்படி இருக்கக்கூடாது லைன். அப்போது இங்கே உள்ள ரெண்டு பேருக்கு இங்கே மேப்பிங் வந்தால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே மேம், இப்போ எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஒரே ஒரு பாண்டிங் தான் இருக்குது. ஓகே, சப்போஸ் எனக்கு இங்கே ரெண்டு பேபிஸ் இருக்காங்க, ஒரே மதர் இருக்கலாம்னா இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். ஒரு மதருக்கு மோர் தென் ஒன் பேபிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கே உள்ள யாரோ ஒருத்தருக்கு இங்கே மேப்பிங்கே இல்லாமல் இருக்கலாம். மேப்பிங்கே இல்லாமல் இருக்கலாம்னு அர்த்தம், மேப்பிங் அங்கே இல்லை அப்படின்னா ஒரு மதருக்கு குழந்தை இல்லை. ஸோ அது பாசிபிள் தான். அப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், பேபி மதர் பாண்டிங்கை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது ஃபங்க்ஷனாக இல்லையாங்க செக் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்கேன், ரெண்டு கொஷின் கொடுத்துருக்கேன், ரெண்டு கொஷினுக்கும் நான் டயக்ராம் போட்டிருக்கேன். ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா அந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆகும். ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா, ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை, 1:1 ரேஷியோவில் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இங்கே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா 2 அப்படின்னு ஒரு பேபிக்கு ரெண்டு மாம் இருக்காங்க, ஒரு பேபிக்கு ரெண்டு மாம் இருக்காங்க. இட் இஸ் இம்பாசிபிள், அதனால நோ. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இது ஸ்கூல் லெவலில் படித்த மாதிரி இருக்குது. பட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, எல்லா ஃபங்க்ஷனும் மேப்பிங்கா, எல்லா மேப்பிங்ஸும் ஃபங்க்ஷனா? எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அது மேப்பிங் தான். ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் ஆரம்பிக்கும்போது எ மேப்பிங் அப்படின்னு எஃப் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனால் மேப்பிங்கை ஃபங்க்ஷனுக்கு ஷியூராக சொல்ல முடியாது. மேலே சொன்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அது ஃபங்க்ஷன், இல்லைனா அது ஜென்ரல் மேப்பிங்கில் முடியும். இந்த ஒரு பாயிண்ட் கற்றுக்கிட்டோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, 1:1 on 2, 1:1 நம்ம எல்லாருக்கும் காலேஜில் சொல்லி கொடுத்தது என்ன, ஏ இஸ் ஈக்குவல் டு பினா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. சப்போஸ் இன்னொன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏ நாட் ஈக்குவல் டு பினா எஃப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆன் டூ என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு போட்டுட்டு ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன் அப்ளை பண்ணுங்கள், அதில் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ இருக்கா எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபார் எவ்ரி ஒய், ஒய்யில் உள்ள ஒய் மீன்ஸ் இந்த பக்கம் ரெண்டு செட் இருக்கு இல்லையா, இதில் உள்ள ஒவ்வொரு வேல்யூக்கும் இங்கே அட்லீஸ்ட் ஒரு இமேஜாவது இருக்கணும் அப்படின்னு ஆன் டூ சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது காலேஜ் லெவலில். நான் இப்போ என்ன சொல்லி தரப்போகிறேன்னா, செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். செக் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, 1:1 இன்னொரு பேர் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இன்ஜெக்டிவ் சர்ஜெக்டிவ் பைஜெக்டிவ், மூணு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஜெக்டிவ் அப்படிங்கிறது 1:1, சர்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஆன் டூ, பைஜெக்ஷனுங்கிறது ரெண்டுமே உள்ளது. ஓகே, இப்போ நான் ஏன் அல்ஜிப்ரிக் கிராஃபிக்கல் கால்குலஸ்னு போட்டிருக்கேன்னா, ஒரு மேப்பிங்கை 1:1 செக் பண்ணுறதுக்கு மூணு விதமான வழிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வழிமுறை என்ன, அல்ஜிப்ரிக். அல்ஜிப்ரிக் என்ன சொல்லுவோம், இப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ,
f(x1) = f(x2). அவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, இந்த ரிலேஷன் சரியாக வருதான்னு சம் மாதிரி போட்டு பார்க்கணும். ரெண்டாவது கிராஃபிக்கல், இந்த மாதிரி டயக்ராம் போட்டு செக் பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி டயக்ராம் செக் பண்ணால் ரெண்டாவது. மூணாவது ஷார்ட்கட். மூணாவது ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, சிம்பிளாக ஒரே ஒரு வழி சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, கொடுத்துருக்க f(x) என்ன இருக்குதுன்னு பாருங்கள், அதில் f'(x) கண்டுபிடிங்க. f'(x) கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு f(x) இருக்கும், அதுக்கு f' கண்டுபிடி பார்க்கணும். அதில் x-ஓட வேல்யூஸ் 2-3 நீயே ஒரு ரேண்டமாக 2-3 பாயிண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்க்கும்போது 2-3 பாயிண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன், எல்லாமே கிரேட்டர் தென் 0 வருது, இல்லை எல்லாமே லெஸ்னாக வருது, இல்லவே ஒரே நேச்சரில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை 1-1 சொல்லுவோம். ரெண்டாவது என்னது, இல்லை சில பாயிண்ட்டுக்கு கிரேட்டர் தென் 0 வருது, சில பாயிண்ட்டுக்கு லெஸ் தென் 0 வருதுன்னா அது 1-1 கிடையாது. சிம்பிள் லாஜிக் இவ்வளோ தான்டா பிள்ளைங்களா. இப்போ பாருங்களேன், ஒரு f(x) கொடுத்துருக்கேன்னா, f(x) ஈக்குவல் என்ன சொல்லியிருக்காங்க, x² - 2x². நான் இதுக்கு f' கண்டுபிடிச்சி பார்த்தேன், எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு, -1 - 1, இதுதான் x-ஓட வேல்யூ பிரதிடுறதுக்கான வேல்யூ. -1 - 1 அப்படின்னா, -1 - 0 நடுவில் உள்ள யார், -1 இங்கே இருக்குது, இங்கே 1 இருக்குது, இதுக்குனால யார் இருக்கா, 0 இந்த பக்கம் 1/2 இருக்கும், இந்த பக்கம் ஒரு -1/2 இருக்கும். யாரோ ஒருத்தர் ரேண்டமாக யாராலும் சூஸ் பண்ணிக்கோ, நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு -1/2 +1/2 சூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். சூஸ் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்க, ரெண்டுத்துக்குமே எனக்கு f' என்ன வந்திருக்கு, கிரேட்டர் தென் 0 வந்திருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரீம் இந்த பக்கம் பார்த்தாலும் சரி, எக்ஸ்ட்ரீமாக அந்த பக்கம் பார்த்தாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம், it is 1-1. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்ம e^x இது இருக்கா, இதுக்கு g(x) கொடுத்துட்டாங்க, g(x)னோட எக்ஸாம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, g'(x) கண்டுபிடிச்சிருக்கேன். x³க்கு பண்ணால் 3x² -3x பண்ணால் 3, e^x பண்ணால் e^x தான் வந்துடும். ஓகேவா, ஓகே, g'(x)ல் நம்ம தனித்தனியாக பிரிக்கிறேன், 3 கண்டிப்பாக 0 பெரிய நம்பர் தான். x²-1 e^x, e^x இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்பர். அப்போ இதை மட்டும் செக் பண்ணால் போதும், x²-1 மட்டும் செக் பண்ணால் போதும். இங்கே எக்ஸ் யார் யார், 1-ஐ விட பெரிய நம்பர். அப்போ 1-ஐ விட பெரிய நம்பர்னால் 1-ஐ விட பெரிய நம்பர் யாராக இருந்தாலும் அவங்கள ஸ்கொயர் பண்ணி -1 போட்டால் கண்டிப்பாக பாசிட்டிவ் நம்பர் தான். ஓகேவா, அப்போ என்னாகும், இட் இஸ் கிரேட்டர் தென் 0. 1 போட்டாலும் சரி, 2 போட்டாலும் சரி, 3, 4, 5 வாட் எவர், அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே க்ளோஸ் இன்டர்வல் இருந்துச்சு, எங்கே இருந்தது, இங்கே ஓப்பன் இன்டர்வல் இருக்குது, அப்போ யாரை சேர்க்கக்கூடாது, 1-ஐ சேர்க்கக்கூடாது. அப்போ நீ யார்லேருந்தான் சூஸ் பண்ணணும், 2, 3, 4 யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு x²-1 போட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ். அப்போ எல்லாமே பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக g(x) இஸ் 1-1. சப்போஸ் நான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, இது வந்து a^x ஃபார்ம்லாமா, a^x ஃபார்ம்லா என்னென்னா, a^x டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் a^x (log a), இதுதான் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா ஃபார் a^x. ஓகே, அதேமாதிரி போட்டிங்க அப்படின்னா, 2x·(x-1), அப்போ 2·(x·(x-1) போட்டிங்கன்னா அதை போட்டனாக ஆட்டோமேட்டிக்காக log 2 பக்கத்தில் வந்துடும். பவரில் உள்ளதை திரும்ப டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும், பவரில் என்ன இருக்குது, x²-x இருக்குது, அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா 2x-1 கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 6 - 6 ஆர்னால் ரியல் நம்பர், ரியல் நம்பர் -∞ - +∞ வரைக்கும் யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இந்த லாஸ்ட் வேல்யூஸ் மட்டும் இதை மட்டும் செக் பண்ணேன். ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 2·anything பிகம்ஸ் பாசிட்டிவ் தான், லாக் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். அப்போ இதை மட்டும் செக் பண்ணால் போதும், எக்ஸ்குவலாக நான் 0 போடுறேன், அப்போ லெஸ் தென் 0 வருது, 1 போடும்போது கிரேட்டர் தென் 0. At the time of x = 0, it is positive, it is less than negative. At the time of x = 1, it is a positive. Positive, negative, மாறி மாறி வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லலாம், 1-1 சொல்லலாம். அதே மாதிரி தான் செகண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுலேயும் அதே மாதிரி தான் வந்திருக்கு டிஃப்ரென்சியேஷன், இதுவும் 1-1 இல்லை. அப்போ 1-1 இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா, தென் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா, நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதிக்கோங்க. இதிலே வந்து என்னென்னா, நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஏலேருந்து பி வரைக்கும் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் டோட்டல் நம்பர் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம கேட்பாங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்கடா. இதில் உங்களுக்கு எக்ஸாம் எப்படி தான் கேட்பாங்க, இப்போது f = a·b,
ஏல நாலு எலமெண்ட் இருக்குது, பியில் பத்து எலமெண்ட் இருக்குது, அப்போது எத்தனை ஒன் டு ஒன் மேப்பிங் இருக்கும், எத்தனை ஆன் டு மேப்பிங் இருக்கும், நம்பர் ஆஃப் கவுண்ட் கேட்பாங்க. நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் அதில் அப்ளை பண்ண முடியும். இந்த ரெண்டாவது க்வெஸ்சன் என்னது, ஃபங்க்ஷன் அது நான் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் விச் ஆர் நாட் ஃபங்க்ஷன், ரிலேஷன் இருக்கணும் ஆனால் இதில் இருக்க தேவையில்லை, ஃபங்க்ஷனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா, நார்மலாக ரிலேஷன் எத்தனை இருக்கும்னா நமக்கு டூ பவர் எம்என் இருக்கும்டா. ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு ஏ கிராஸ் பியோட எலமெண்ட் மாதிரி, ஏ கிராஸ் பி எலமெண்ட்னா டூ பவர் எம் இன்டு என், எத்தனை குவான்டிட்டி இருக்குன்னு பார்த்துக்கணும், அந்த டூ பவர் எம் இன்டு என்னன்னு எழுதணும். நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன் பவர் செட்டில் எத்தனை இருக்குன்னு சொல்கிறோமோ அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷனுக்கான ஃபார்முலா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் விச் ஆர் நாட் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இந்த கொடுத்துருக்கேன். அடுத்து ஒன் டு ஒன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சுக்கோங்க, அடுத்த கிளாஸில் இதில் வச்சு சம் போடுவோம். ஓகேவா, ஓரளவு இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்னென்னா இது பார்த்தாச்சு, இன்னும் ஒன்று பார்க்கணும், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பார்க்கணும், ரிஃப்ளெக்ஸும் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ், ஸோ அந்த ஒரு பார்ட் பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதை அடுத்த டே கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்களா, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.